கஷ்டப்பட்டு உழைக்கிறது என்னமோ நாம, ஆனா நல்ல மரியாதை, கவனிப்பு, திருப்தியான சாப்பாடு இந்த குதிரைக்கா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நொந்துக்குச்சான் இந்த கழுதை. ஒரு அரண்மனையில குதிரையும் கழுதையும் வளர்த்து வந்தாங்களாம். அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம குதிரையா பிறப்போம், நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் நமக்கு பெருசா கவனிப்பே இல்லை அப்படின்னு கழுதை ரொம்ப குதிரையை பார்த்து பொறாமப்பட்டுச்சான். குதிரை ஒரு வேலையும் செய்யாம அது வாட்டுக்கு நல்லா கவனிக்குது, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நம்மள கவனிக்கவே மாட்டேக்காங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். ஒரு நாள் நாட்டில் போர் அறிவிச்சாங்களாம். அதனால் படைவீரன் குதிரையை பிடிச்சி குதிரை மேலே ஏறி போருக்கு கிளம்பிட்டானான். குதிரை மேலே ஏறி ரொம்ப தூரம் போக வேண்டியது இருந்தது. ஏன்னா போர் வந்து நாட்டோட எல்லையில் நடக்குது. இது மாதிரி நாட்டில் உள்ள எல்லா குதிரைகளும் போருக்கு கிளம்பிச்சு. குதிரை மேலே படைவீரன் சவாரி செஞ்சுக்கிட்டு குதிரையை நெடுதூரம் கூட்டிகிட்டு போகிறான். குதிரைக்கு சரியான சாப்பாடு இல்லை, நல்ல தூக்கம் இல்லை, ரொம்ப அசதி. ரொம்ப நாளைக்கு பிறகு குதிரை போரை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துச்சான். அந்த குதிரையை பார்க்கும்போது கழுதைக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சான். ஐயோ பாவமே, இந்த குதிரைக்கு உடம்பு கால் கை கால்லாம் இப்படி அடிபட்டிருக்க, ஆளும் ரொம்ப சோர்வாக இருக்க. இத்தனை நாள் போருக்கு நின்னதுனால தான் இந்த குதிரை இப்படி ஓய்வில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கு. இப்போ தான் புரியுது ஏன் இந்த குதிரைக்கு இந்த கவனிப்பும் இந்த சாப்பாடுன்றது. இதிலேருந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மக்கிட்ட நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம திருப்தியாக வாழணும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல கதை உங்களை தேடி வரும். நன்றி.